السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே، அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது செய்த கிருபையின் வெளிப்பாடு, அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய இரக்கத்தின் வெளிப்பாடு, அல்லாஹருக்கு பிடித்தமான நோன்புகளில் அவனையே கூலியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நோன்புகளில் கிட்டத்தட்ட 18 நோன்புகளை முடித்துவிட்டு 19 தராவிகை முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் வைத்த எல்லா நோன்புகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. இனி வரக்கூடிய காலங்களிலேயும் இந்த நோன்புகளை நோக்கவும் தொழுகைகளை விடாமல் தொழுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் குறையில்லாமல் நிறைவோடு கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் சிலரை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த நபிமார்கள் சந்தித்த சோதனைகள் குறித்தும் சில இடங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதில் குறிப்பாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நிஅமல் அபுத் இன்னஹு அவ்வாப், நிஅமல் அபுத், அடியார்களில் மிக நல்ல மனிதராக அவர் இருந்தார். அடியார்களில் மிக நல்ல நபியாக, மிக நல்ல அடியாராக அவர் இருந்தார். இன்னஹு அவ்வாப், எப்பொழுதும் அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், நிஅமல் அபுது, நல்ல நபி, நல்ல அடியார் என்று என்ன செய்யறான், அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹுவே சொல்லுவதற்குண்டான காரியங்கள் செயல்கள் அவரிடத்தில் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனைகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு பெரிய சோதனையை தந்தான். சோதனை எல்லா நபிமார்களுக்கும் கிடைத்தது, எந்த நபிமார்களுக்கும் சோதனை இல்லாமல் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் சோதிக்கப்பட்டாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் சோதிக்கப்பட்டாங்க, மூசா நபியும் சோதிக்கப்பட்டாங்க, எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்லுவதாக இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம், அவர்களுடைய அசல் பேர் நூஹு கிடையாது. நூஹுங்கிறது அவருடைய அசல் பேர் இல்லை. நூஹு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நியாஹத், நியாஹத்னா ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்னு அர்த்தம். எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே இருப்பார். இந்த உம்மத்தை நினைத்து நினைத்து, இந்த உம்மத்து இஸ்லாத்தை ஏத்துக்கலையே நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருந்தனால அவருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டதாக என்ன செய்யறோம் நம்ம கிதாபுகள்ல பார்க்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக போவாரு, கல் எடுத்து அடிப்பாங்க அடிப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்டோம்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்க மாட்டாங்க, கல் குவியலாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கீழே இறங்கி வந்து அந்த கல்லை எல்லாம் தள்ளி விட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மேல தூக்கி அவங்கள கொஞ்சம் சரி பண்ணி அனுப்புவாங்க, மறுபடியும் மார்க்கத்தை எத்தி வைப்பாங்க. இவ்வளவு தூரம் மார்க்கத்தை எத்தி வைத்தவர்கள் நிஅமல் அபுது அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் இந்த பேரை பெற்றார்களா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அந்த பேரு தரல, வேற பல நல்ல பேரு தந்திருக்கிறா, ஆனா இந்த பேர் கிடைக்கல. இந்த பேர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா, எந்த அடிப்படையில் அப்படின்னு நம்ம தப்சீர்களை, குரானுடைய விளக்கு உரைகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 வருட காலங்கள் நல்ல நிலையில் வாழ்ந்த ஒரு சிறந்த நிலை, நல்ல நிலையில், நல்ல அழகான மனைவி, 10 ஆண் பிள்ளைகள், அவர்களுக்கு எப்பொழுதுமே பொய்க்காத விவசாயம், நல்ல காடு துறவு தோட்டம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நல்ல செலுசிரிப்பான வாழ்க்கை 70 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. 70 வருஷம் வாழ்ந்து அதற்கு அடுத்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, அல்லாஹ் அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்காரு. அல்லாஹ் அவருக்கு சோதனையை கொடுத்தாரு. என்ன சோதனை? அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு அரிப்பு நோயை அல்லாஹ் கொடுத்துட்டான். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு உடம்பெல்லாம் புழு பூத்துருச்சு, அந்த புழுவெல்லாம் வந்துருச்சு, மக்கள்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நபிமார்களை அப்ப என்ன சொல்லக்கூடாது, நபிமார்களை இது மாதிரி நோய்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, இணைக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் மக்களிடத்திலே கலந்துரையாட வேண்டும், மக்களிடத்திலே மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை இழக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நோயோ அல்லது கெட்ட குணங்களோ அல்லது அருவறுக்கத்தக்க முகங்கள் கூட அவர்களுக்கு நபிமார்களுக்கு வராது. அல்லாஹ் நபிமார்களை அப்படித்தான் அமைச்சான். அவங்க அழகா இருப்பாங்க, மக்கள் அவங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் அல்லாஹ் வச்சிருப்பான். அப்ப நபிமார்களில் இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லுது, இது வந்து பலகீனமானது, இது சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன நோய் வந்துச்சு? தஃப்ஸீர் கபீர் இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அவர்களுக்கு எலும்புக்கும்
சதைக்கு மேல் இருக்கக்கூடிய தோளுக்கும் இடைப்பட்ட அந்த சதையில் ஒரு விதமான அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு எப்படின்னு கேட்டோம்னா, வணங்கலான்னு தக்பீர் கட்டினா அவங்களுக்கு அரிப்பு வந்துடும், சொரிப்பு, அரிப்பு, கடுமையான சொரிய போட்டு சூழல் ஏற்படும். அப்ப அல்லாஹை வணங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நோயில ரொம்ப சிரமப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு நோயில ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுடைய 10 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய விவசாயம் பொய்த்து போகிறது, எல்லாம் கருகி போகிறது, எல்லாத்தையும் இழந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரஹீமா அம்மாள் அவர்களும். இந்த ரஹீமா அம்மாள் யாரு தெரியுங்களா? யூசுப் சுலேஹா அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, சுலேஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி சுலேஹா. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த அந்த சந்ததிகளில் ஒருத்தர் தான் ரஹீமா அம்மாள். ரஹீமா அம்மாள் யாருன்னு கேட்டோம்னா, அவங்களுடைய முன்னோர்கள், அவங்களுடைய நன்னா நன்னம்மா சொல்றோம்ல, அவங்க முன்னோர்களில் யூசுப் சுலேஹா வருவாங்க. இந்த ரஹீமா அம்மா அவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, கணவன் இவ்வளவு சிரமப்படுறாங்க இருந்தாலும் பொறுமையா கூடவே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்குன்னு கேட்டோம்னா, 7 வருட காலங்கள் கடுமையான சிரமத்தை அனுபவிக்கிறார், 7 வருஷம் கடுமையான சிரமம். அப்ப ரஹீமா அம்மா கேட்கிறாங்க, அல்லாட்ட நீங்க துவா செய்யக்கூடாதா, நீங்க நெருக்கமான நபியாச்சு, அல்லாட்ட துவா செய்யக்கூடாதா? அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருப்பி கேட்டாங்க, 70 வருஷம் அல்லாஹ் எனக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்தாங்கல்ல, எவ்வளவு வருஷம், 70 வருஷம் அல்லாஹ் எனக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்தான்ல, ஒரு 7 வருட காலம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அப்படி பார்த்த அல்லாஹிற்கு இப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, நான் எப்படி அல்லாஹ்ட்ட இது எனக்கு வேணாம்னு சொல்ல முடியும்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட வார்த்தை, 70 வருஷம் நான் சந்தோஷமா இருந்தேன், செலிசிலிப்பா இருந்தேன், புள்ளகொட்டியோட இருந்தேன், எல்லா விவசாயத்தோட ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தனே, அந்த 70 வருட காலத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து பார்த்த அல்லாஹ் இந்த 7 வருட காலம் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறான், அவன் படைத்தவன், அவன் எனக்கு கொடுத்தவன், அவன் இதை கொடுத்து பார்க்க ஆசைப்படுகின்ற பொழுது எனக்கு இதனை கொடுக்காத, இதை நீக்கிடு அப்படின்னு நான் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, இந்த வார்த்தை தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த வார்த்தை தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு சோதனை வந்து விட்டால் நம்முடைய புலம்பல்கள் அல்லாஹ் என்றைக்காவது ஒரு சோதனை, 365 நாள்ல கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், வியாபாரம் பார்க்கிறோம், நல்ல அழகா நம்முடைய லாபங்களை சம்பாதிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். 365 நாள்ல குறைஞ்சபட்சம் 300 நாட்கள் என்ன செய்யறோம் நம்ம, நல்லா பத்து மாசம் நல்லா சம்பாதிக்கிறோம். ஒரு ஒரு 60 நாள் ஒரு 2 மாசம் நம்முடைய வியாபாரத்துல கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுச்சுன்னா முகமாடி போகுது. நான் என்ன இவ்வளவு தொழுகரே ஒண்ணும் நல்லா தரமாட்டேங்கிறாங்கிற புலம்பல் வந்துருது. தொழுகையை கூட கட்டடிக்கக்கூடியவர்களாக மாறிடுறோம், தொழுகையை விடுபவர்களாக, நோன்பை விடுபவர்களாக, இன்னப்பிற அமல்களை விடுபவர்களாக. ஒரு 2 மாசம் அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்துல கொஞ்சம் பிடிச்சிட்டா நமக்கு கோவம் வருது அல்லாஹின் மேல, அல்லாஹ் அஹானனி அல்லாஹ், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான்னு சொல்லக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். ஆனால் 7 வருட காலங்கள் தொடர்ந்து சோதனை, கடுமையான சோதனை, தாங்க முடியாத சோதனை, அந்த சோதனைகளின் உச்சத்தில் இருந்த சமயத்தில் கூட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யல, மனம் வருத்தப்படல, அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கல, யாரா இந்த நோயை நீக்குன்னு அல்லாஹ்ட்ட சொல்லவே இல்லை, பொறுமையாவே இருந்தாங்க. கடைசி ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு சோதனையை கொடுத்தான் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த அளவுக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டு வேலை செஞ்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு கணவன் மனைவி இருவரும் சாப்பிடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல். வீட்டு வேலை கூட சில சமயத்தில் கிடைக்க மாட்டேன், வீட்டு வேலை கூட சில சமயத்தில் கிடைக்க மாட்டேது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி ரஹீமா அம்மாள் அவங்கள பத்தி தப்சீர்கள் எப்படி எழுதுறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு போறாங்க, வீடுகளுக்கு போறாங்க, எங்கேயும் வேலை கிடைக்கல, பசி, கணவனுடைய பசிய தெரியும் உங்களுக்கு, பசி தாங்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழல் வருது, எங்க வேலை கிடைக்கல, சாப்பாடு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன செய்யறாங்க, நீளமாக வளர்ந்த தன்னுடைய கூந்தலை பாதியாக வெட்டி, கூந்தலை ரெண்டா வெட்டுறாங்க, ரெண்டா நீளமா இருக்கக்கூடிய பக்குந்தர் செய்யறாங்க, முடிய வெட்டுறாங்க, அதுல சில வேலைப்பாடுகள் செஞ்சு இந்த சௌரி முடி மாதிரி ஒரு செஞ்சு என்ன செய்யறாங்க, அந்த காலத்துல அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், செஞ்சு என்ன செய்யறாங்க, அதை விட்டு அதிலிருந்து வரக்கூடிய காசை எடுத்து தன்னுடைய கணவனுக்கு உணவு வாங்கி கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, தலையில முக்காடு போட்டே இருக்கிறாங்க. கணவர் கேட்கிறாரு, என்ன முக்காடு போட்டே இருக்கிற, இல்ல சும்மா அப்படி இப்படின்னு செய்யறாங்க, இது பண்றாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி போறாங்க வேலைக்கு, எங்கேயும் இல்லை, மீதம் இருக்கக்கூடிய முடியையும் மொத்தமாக எடுத்து விட்டு மொட்டை அடிச்ச நிலையில அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி ரஹீமா அம்மாள் வர்றாங்க. கணவர் கேட்கிறாரு, என்ன தலை மூடி இருக்கிறீங்க, இல்லை ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிடுங்க, நீ சொன்னா தான் சாப்பிடுவேன், நீ சொன்னாத்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட தன்னுடைய அந்த முடியை திறந்து காமிக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன்னா பெண்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு என்னதான் அழகு, முடிதான் அழகு, முடிதான் அழகு,
நீங்க ஒரு 1000 பவுன் நகையை எடுத்து ஒரு தங்கத்தை எடுத்து உருக்கி தங்கத்திலேயே சேலை தங்கத்திலேயே ஜாக்கெட் தங்கத்திலேயே நெக்லஸ் அது இது எல்லாம் போட்டுட்டு அந்த அம்மாவுடைய ஒரு பெண்ணுடைய மொட்டை அடிச்சிட்டு இந்த Dress எல்லாம் போட்டு பாருங்க பொண்ணு அழகா இருக்கு ஏனா முடி தான் பொம்பளையை பொறுத்தவரை முடி தான் அழகு அந்த முடியை அவர்கள் இறந்து விட்டார்கள் அதை பார்த்து மனம் வெதும்பி போறாங்க ஆனா அல்லாஹ்ட்ட என்ன யா அல்லாஹ் என் நோயை நீக்குன்னு கேக்குறதுக்கு மனசு வரல ஆனா மனைவி படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கவும் முடியல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க அன்னி மஸ்ஸனியல் லுர் வ அன்த ரஹமர் ரஹீம் ரப்பே என்னை ஒரு தீங்கு தொட்டு விட்டது என்னை ஒரு தீங்கு நோயின் சொல்லல நோயின் சொல்லல எப்படி சொல்றாங்க என்னை ஒரு தீங்கு தொட்டு விட்டது அந்த தீங்கு என்னவாக இருக்கலாம் எனக்கு ஏற்பட்ட தீங்காக இருக்கலாம் அல்லது என் மனைவிக்கு ஏற்பட்ட அந்த தீங்கு எனக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திச்சுடா அல்லாஹ் அப்படின்னு இருக்கலாம் எப்படியாவது ஒன்று சொல்றாங்க அன்னி மஸ்ஸனியல் லுர் வ அன்த ரஹமர் ராஹிமீன் நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாளன் என்னுடைய விஷயத்துல கொஞ்சம் கிருபை காட்டுடா அல்லாஹ் கருணை காட்டுடா அல்லான்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செஞ்சான் அவருடைய பொறுமைக்கு அல்லாஹ் பரிசு கொடுத்தான் அவருடைய சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் இரட்டிப்பாக்கி கொடுத்தான் 10 பிள்ளைகளை இழந்தவங்க 20 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் 20 பிள்ளைகளை கிடைக்க பெறுகிறார்கள் தன்னுடைய தோட்டம் தொடர்புகளை இறந்தவர்கள் அத்துணையும் மீண்டும் கிடைக்கிறது அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த அந்த கூந்தலையும் அல்லாஹ் ரஹீம் அம்மாளுக்கு திரும்ப தர்றான் எல்லாத்தையும் திரும்பி கொடுத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவா அவர் எதை இழந்தாரோ எதை இழந்தும் பொறுமையை இழக்காமல் இருந்தாரோ அதை இரட்டிப்பாக நான் கொடுத்தேன் அவரை சந்தோஷமாக நான் வைத்தேன் நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப் அவர் நல்ல அடியார் என் பக்கம் மட்டுமே மீளக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லவர்களே சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமை காக்கணும் சோதனைகள் வர்றப்ப என்ன சொல்லி பொறுமை காக்கணும் நல்லா சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு சோதனை பொறுமையா அல்லாட்ட கேட்கலாம் கண்டிப்பா அல்லா தருவான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம் திடீர்னு ஒரு நோய் பொறுமையா அல்லாட்ட கேட்கலாம் கண்டிப்பா அல்லா தருவான் எந்த சோதனைகளாக இருந்தாலும் கொடுத்தவனும் அல்லாஹுதான் அதை எடுப்பவனும் அல்லாஹுதான் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கி தந்தல் புரிவானாக எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளின் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி